இன்னைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோங்க, வாங்க பார்க்கலாம். நேருக்கும் வணக்கங்க. நேற்று ஆக்சுவலாக ஈவினிங் வீடியோ போட வேண்டியது, நைட்டு லேட் ஆகிடுச்சு, போட முடியாமல் போச்சு. அதனால தான் இன்றைக்கி போடுறேன். நேற்று ஆக்சுவலாக கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது, என்னடா கிரிக்கெட் மேட்சோட ஆரம்பிக்கிறானே, நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. சூப்பரான மேட்சாக இருந்தது. பட் ஆனால் இந்தியாவோட ஸ்கோர் ரொம்ப தள்ளாடிட்டு இருந்துச்சு. 229/9 ஒரு டவுட்ஃபுல்லாக இருந்தது. என்ன முதல் ஆகப்போதோ என்மோன்ட்டு, அப்புறமேல பார்த்தா சர்ப்ரைசிங் மேட்சாக முடிஞ்சிருச்சு. ஓகே, அதுக்கப்புறம் 4 மணிக்கு கொஞ்சம் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லாதனால கிளம்பிட்டோங்க. வெளியில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு லூலு மார்க்கெட்டுக்கு. நேற்று பார்த்தீங்கன்னா மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி 4 மணிக்கு பார்த்தீங்களா, திரும்பவும் நம்ம சவுதி அரேபியாவோட ரெகுலர் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். ஏன்னா மழைனாலே தண்ணி அங்கங்கே தேங்கி நின்று எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிடும். டிராஃபிக்கும் எங்கள் எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ஆகிடும். அது ஒரு பெரிய இடைஞ்சலான விஷயந்தான். அதனால் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலான்னு கிளம்பினோங்க ஈவினிங்காக. இப்போ காலம்பர்லேருந்து க்ளௌடியாக தான் இருந்துச்சு, கிளைமேட் ரொம்ப அருமையாக தான் இருந்துச்சு. மதியானம் 2 மணிக்கு அப்புறம் தான் வெயில் திறந்துச்சு. பார்த்திங்கன்னா பாருங்கள், 4 மணிக்கு பட்டன்னு வெயில் அடிச்சிட்ருக்கு. கிளம்பி போயிட்டுருந்தோம். கொஞ்சம் ஆக்சுவலாக இந்த நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் வெஜிடபிள்ஸ், நம்மளுடைய இந்தியன் வெஜிடபிள்ஸ் வாங்கலான்ட்டு போயிட்டுருந்தோம். அதேமாதிரி லூலு போனால் கொஞ்சம் ஸ்பெஷலான ஐட்டம்லாம் கிடைக்கும். அதேமாதிரி இன்றைக்கி ஸ்பெஷலான ஐட்டம்னு பார்த்திங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல், தியா விளக்கு கொளுத்துறதெல்லாம் ஸ்பெஷலாக வரவழைச்சிருக்காங்க போல இருக்குது. விதவிதமான அகல் விளக்கெல்லாம் இருந்தது. அதுவும் நார்த் இண்டியன் ஸ்டைலில் நிறையவே இருந்தது, சூப்பராக இருந்தது. அதேமாதிரி சில கமோடிட்டிஸ் இந்த டிஸ்கவுண்ட் சேலெலாம் போட்டிருந்தாங்க, ஃப்ளவர் வாஷ்லாம், அது கொஞ்சம் நல்லா இருந்தது. யாராவது லோக்கலில் இருந்தீங்கன்னா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போய் கண்டிப்பாக வாங்குங்க. நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது, தீபாவளி ஐட்டம்ஸும் ஸ்பெஷல் ஐட்டம்ஸும் இருந்தது. போய் வாங்குறதுன்னா வாங்குங்க. அதேமாதிரி டிவி இப்போவும் இந்த சேல், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின்லாம் கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் பாக்கி கொஞ்சமாக இருக்குது. யாராவது லாஸ்ட் மூமெண்ட்டில் சேல் பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அதேமாதிரி காய்கறி செக்ஷனில் பார்த்துட்டு இருக்கும்போது இது ஒரு வித்தியாசமான ஒரு பூசணிக்காயை பார்த்தேங்க, பரங்கிக்காயை. அது பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களே, இந்த காய்கறி எல்லாம் காராகரணையை தவிர பாக்கி எல்லா காய்கறியும் சவுதி மேடுங்க. இதை பாருங்கள், ஒரு காலத்தில் காய்கறிகள் முதற்கொண்டு எல்லாம் வரவழைச்சிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா சவுதியில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிளான் பண்ண ஆரம்பித்து எல்லா காய்கறிகளும், மோஸ்ட் ஆஃப் த காய்கறிகள் இப்போ சவுதி மேடு, சவுதி ப்ரொடியூஸ்ன்னு சொல்லி லேபிள் ஒட்டியிருக்காங்க. இந்த கலாக்காயை கூட விற்கத்தினா பார்த்துங்களேன். அதேமாதிரி வாழைக்காய் வாங்கணும்னு எப்போதுமே போவோம், பிரியப்படுவோம். நம்மளுடைய மொந்த வாழைக்காய் மவுண்டெயின் பண்ணனா கடைசியில் அது இல்லை, நேந்திரம் வாழைக்காய் தான் இருந்தது, அதனால் அது வாங்கலை. அதேமாதிரி எலுமிச்சம்பழம்லாம் இந்தமாதிரி பேக்கெட்டாக ஒரு 10-15 அந்த மாதிரி ஒரு இது பேக்காக போட்டு வைப்பாங்க. அது கொஞ்சம் சீப்பாக இருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா 1-2 வாங்கினோன்னா ஒரு ரியாலுக்கு 1 அப்படி வாங்கணும். இதுமாரி பன்னீர் போடல இதெல்லாம் இருந்தது. இதுமாரி பப்பையா வந்து காயாக இருந்தது. நிறைய அவரைக்காய், இந்த நாட்டு அவரைக்காய் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது முதற்கொண்டு சவுதி மேடுங்க. அதை ஒரு ஆச்சரியமான விஷயம், இதுவும் சவுதி கேரட்டு தான் ஆக்சுவலாக. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓரளவு ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க, ரிட்டர்ன் வந்துட்டோங்க. வரும்போது ஒரே டிராஃபிக்கு, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், மழை பெஞ்சாலே இங்கே கொஞ்சம் டிராஃபிக் ஜாம் ஆகும். அந்த ஈவினிங் டைம் ஒரு 6 மணிங்கிறப்ப பீக் அவர்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லா ரோட்ஸ்லேயும் அதுலேயும் இதில் பர்டிகுலர் ரோடெலாம் கிடையாதுங்க, எல்லா ரோட்ஸ்லையுமே இதே இதுதான், டிராஃபிக் தான். அது ஏர்போர்ட் சைட்லேருந்து சிட்டிக்குள்ளே வர்றவங்களும் சரி, டுவர்ட்ஸ் ஏர்போர்ட் போகிறவங்களும் சரி, இந்த ரோடை யூஸ் பண்ணுவாங்க நார்மலாக. அதனால் உங்களுக்கு டிராஃபிக்காக தான் இருக்கும். இந்த ரோடு ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரோடுங்க ஆக்சுவலாக. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோவாக இன்ச் பை இன்ச்சாக போயிட்டுருக்கேன் தொட்டு உங்களுக்கு கொஞ்சம் வீடியோகிராஃபி ஓடாமல் இருக்குது, மெதுவாக போயிட்டுருக்கு. பக்கத்தில் தான் இந்த ஜரீர் புக் ஸ்டோர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய மால் ஆக்சுவலாக. அதில் கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ், அக்சசரிஸ் எல்லாமே கிடைக்கும் ஆக்சுவலாக. வந்தாச்சுங்க, வீட்டுக்கிட்ட கிட்டத்தட்ட வந்தாச்சு. இந்த ஏரியாவும் எங்கள் ஏரியா தான், இங்கேயே கூட மால் இருக்குது. இந்த தப்பில் நான் சொன்ன இந்த மால்லாம் இருக்குது, ஃப்ளமிங்கோ மாலு. பட் இருந்தாலும் லூலு மார்க்கெட் போகிறதுக்காக அங்கே கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்தோங்க ஆக்சுவலாக. வீட்டு ஏரியாவை பார்த்தீங்களா, இந்த இடையிலாம் தண்ணி தேங்கியிருக்கு பாருங்கள்.
பதினஞ்சு நிமிஷம் அடித்த மழைக்கே இந்த நிலைமைன்னா பார்த்துங்க. அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அடிச்சிச்சுன்னா என்ன நிலைமைன்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுதாங்க சவுதி அரேபியா, பரவாயில்ல. ஆனாலும் இப்போல்லாம் ரொம்ப இம்ப்ரூவ்டாக ஆகிடுச்சுங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த வண்டியை கொண்டாந்து வச்சு பம்பிங் ஸ்டேஷன் போட்டு பம்ப் பண்ணி எடுத்துடுறாங்க. அது ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். வீட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல் மூன் டேக்கும் பௌர்ணமிக்கு அடுத்த நாள், அதனால் ஃபுல் மூன் சூப்பரான வியூ இருந்தது. அதை கேப்சர் பண்ணுறதுக்காக வைஃப் எடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்தாச்சுங்க வீட்டில். ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் வந்துட்டுருக்கோம் மேட்சே பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஏன்னா வரும்போதே பையன் சொன்னான் 55 for 5 ஒரு அப்போனா இங்கிலாண்டும் திணறிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்கலான்னு வந்தோம். கடைசியில் பார்த்தா வீட்டுக்கு வந்தோன்னு பார்க்குறோம் மேட்சே முடிஞ்சு போயிடுச்சுங்க. கரெக்டாக திரும்பவும் ஹைலைட்ஸ் மட்டும்தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப ரிமார்க்கபிள் வெற்றிங்க, எதிர்பார்க்காதது விஷயம், சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு உங்களுக்கு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங் அஸ். அதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பதிவு பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஃபீட்பேக்காக இருக்கும், எங்களுடைய வீடியோஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன்.